மக்களின் முதல்வர் சூப்பர் ஸ்டார் அவர்களின் காவலர்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து கல்வி. உலகத்திலேயே மிக மோசமான கல்வி திட்டம் எங்க இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டில தான். சாராய வியாபாரத்தை விட மிக கேவலமான வியாபாரமா மாறிட்டது எதுன்னா நம்ம தமிழ்நாடு கல்வி திட்டம் தான். மாணவர்கள்லாம் தரையில் உட்காந்து படிக்கிறத பார்க்குற அரசு பள்ளிகளில் மாணவர்கள்லாம் தரையில் உட்காந்து படிக்கிறத டிவி நியூஸில் பார்க்குறேன். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒரு பட்ஜெட்டுக்கு கடந்த வருஷம் பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி ரூபாய், இவ்வளோ கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்துது, பசங்களுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் சேர் போட முடியாதா? எத்தனை அரசு பள்ளிகளில் டேபிள் சேர் இல்லை, மேற்கூரை இல்லை, வாத்தியார்கள் இல்லை, சத்துணவு திட்டத்துக்கான சமையல் செய்கிறவங்க இல்லை. எத்தனை அரசு பள்ளிகள் நிலை குலைஞ்சி சீரடைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு பள்ளிகளே நடத்த முடியாத கண்டிஷனில் தான் இன்னைக்கு பல பள்ளிகள் இருக்கு. ஒரு ஒரு நல்ல டாய்லெட் உண்டா? எப்படி அந்த குழந்தை அங்கே போய் படிக்கும்? ஒரு டாய்லெட் வசதிக்கு சரியான டாய்லெட் வசதி கிடையாது. அது பொது கழிப்பிடத்தோட மிக கேவலமாக இருக்க அந்த டாய்லெட் வசதிகள், அதில் வியாதிகள் தான் பசங்களுக்கு வரும். இப்படி மோசமாக இருக்கிற கல்வி ஏன் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது? இதை பற்றி யோசிக்கிறோமா? இதை பற்றி பேசுகிறோமா? இன்றைக்கி தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்க மட்டும்தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் மிடில் கிளாஸ்லாம் தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அப்பர் கிளாஸை விட்டுருங்க, இப்போ நிறைய சம்பாதிக்கிறவங்களும் விட்டுருங்க, அவங்க எங்கே வேணால் எங்கே படிக்கட்டும். ரெண்டாவது, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. மூணாவது, இந்த அப்பர் லோயர் மிடில் கிளாஸுங்கிறாங்களே, மிடில் கிளாஸே ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா, லோயர் மிடில் கிளாஸ், பாவம், அவங்களும் தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. இதில் ஏன் அவங்க பாவம்னு சொன்னால், ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்கூல் ஃபீஸ்னு வர மாதத்தில் அந்த குடும்பத்தில் ஏற்படுற நெருக்கடி இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான, பாவமான, கஷ்டமான அப்படி ஒரு நெருக்கடி. அந்த ஃபீஸை கட்டுறதுக்குள்ளே அந்த குடும்ப தலைவர் படுற பாடு இருக்கு பாருங்கள். எத்தனை நண்பர்கள்கிட்ட கடன் கேட்கணும், எத்தனை பேர்கிட்ட நகை அடமானம் வைக்க முடியுமா, என்ன பண்ண முடியும், வீட்டில் இருக்கிற ஆடு மாடு ஏதாவது வித்துடலாமா, தன்னோட உழைப்பே போயிடும், தன்னோட நிலத்தை அடமானம் வைக்க முடியுமா, என்ன பண்ணே, எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க படுற அவமானங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் அவங்கெல்லாம் வந்து அந்த தனியார் பள்ளியில் போய் சேர்க்கணும், அரசு பள்ளியிலே படிக்க வைக்கலாமே? ஏன்னா கல்வி திட்டம் அப்படி இருக்குது. இவங்க சும்மா சொல்லிப்பாங்க சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம், அதெல்லாம் மொத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கல்வி திட்டம். உலகத்திலே மிக மோசமான கல்வி திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சமச்சீர் கல்வி. அதை படித்த மாணவர்களால் 1% கூட உலகத்தில் வெச்ச மாணவர்களோட போட்டியிட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நடத்தும் பள்ளிகளில் 100%க்கு 100% மார்க் வாங்குகிற பசங்க இருக்காங்க. ஆனால் அந்த பசங்களால் ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு ஒரு நுழைவு தேர்வில் 50% கூட வாங்க முடியல. உலக லெவலில் விடுங்க, நம்மளோட நீட்லேயோ இல்லை ஐஐடி ஜேஇஇலேயோ ஒரு 50% கூட அவங்களால மார்க் வாங்க முடியல அந்த நுழைவு தேர்வுகளில். ஏன் அவ்வளோ மோசமான, மட்டமான ஒரு கல்வி திட்டம்? ஒரு 40 வயசுக்கு மேலே, இப்போ நான் எனக்குலாம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படித்தோம். நம்ம பெருமையாக பேசுகிற அப்துல் கலாம் ஐயாவும் அரசு பள்ளியில் படித்து தான் இன்றைக்கி பெரிய சயின்டிஸ்ட். இன்றைக்கி இஸ்ரோவோட தலைவர் அரசு பள்ளியில் படித்தவர் தான். ஆனால் இந்த கடந்த 20 ஆண்டுகளில் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவனாவது ஒரு ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவர் ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்காரா? இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வரலன்னா ஒரு மாணவர் கூட டாக்டராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமான திட்டம். சரி, எல்லாரையும் இந்த வருஷம் பாஸ், சரி பாஸ் கொடுத்துட்டீங்கங்க, சரி நான் 7வதுலேருந்து 8வதுக்கு பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பெற்றோராக என் பையன் ஜாலி பாஸ் ஆகிட்டான், என் பொண்ணு பாஸ் ஆகிட்டான். சரி, அந்த 7வதுல படிக்க வேண்டிய கல்வி அறிவை யார் கொடுப்பா? அதுக்கான இப்போ ஒரு தீர்வு என்ன? நீ பாஸ் பண்ணிட்டா மட்டும் போதுமா? பாஸ் பண்ணுறது தான் ஒரு 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 மாணவனோட ஒரே வேலையா? அவனுக்கு அந்த அறிவு 8வதுல போய் என்ன படிப்பான் அவன்? 7வதுல ஒன்றுமே படிக்கலையே. 7வது இப்போ உதாரணத்துக்கு கணக்கு பாடம் எடுத்துப்போமே, 7வதுல கணக்கு நீ படிக்கலைன்னா 8வது கணக்கு எப்படி தகுந்தா நீ போடுவ?
அப்புறம் எப்படி ஒன்பதாவது போடுவ பத்தாவதுல போடுவ அவ்வளவுதான் உன் படிப்பு உன் படிப்பு அறிவுன்றத நீ இழந்துட்ட இதுக்கப்புறம் எந்த நுழைவு தேர்வில் நீ எழுதி பாஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களாம் பாஸ் பண்ணுறான் நம்ம வந்து சண்டை போடுறோம் வட மாநிலங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றாங்க சதன் ரயில்வேல அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களாக இருக்காங்கன்னா நாம் சும்மா சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் நம்ம மாணவர்களால் அவர்களோட போட்டிட்டு ஒரு நுழைவு தேர்வில் பாஸ் பண்ண முடியலையே இப்படி ஒரு மட்டமான கல்வியை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி பாஸ் பண்ணுவானுங்க என்ன அறிவு வளர்ந்துருக்கு அறிவை வளர்க்கவும் நம்ம கல்விங்கிறது தான் ஒரு நாட்டோட முதுகெலும்பே வந்து கல்வியில் தான் இருக்குது ஒரு சிறந்த கல்வி இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும் அந்த மாணவன் நல்லா படித்து அவனுக்கு புத்திசாலித்தனம் வந்து அவன் உலக அளவில் இருக்கிற அத்தனை மாணவர்களோடையும் அவன் போட்டி போட்டு அவன் வெல்ற அளவு தான் வந்து இருந்தால் தான் நாடு முன்னேறும் நாடு எங்கே வளர்ச்சி அடையும் ஏன் கொஞ்சமாவது சிந்திக்கிறோமா நம்மளெல்லாம் முட்டாளாக வச்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி கல்வி திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம சின்ன வயசில் ஒரு கதை பேசிப்போம் என்ன சும்மா ஜென்ரல் கதை இந்த ஃப்ளைட்டில் போகிறப்போ ஒரு அமெரிக்கன் ஒரு இந்தியன் ஒரு ரஷ்யன் மூணு பேர் போனாங்களாம் அதில் கடைசியில் கதை என்னன்னு முடிப்போம்னா இருக்கிறதுலையே புத்திசாலியாகனா நம்ம இந்தியன்னு முடிப்போம் கரெக்டாக இப்போலாம் அந்த கதை சொல்லிக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம புத்திசாலி இல்லை அவங்களோட கம்பேர் பண்ணி சும்மா கதை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கே தெரியும் அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன் இந்நாளைக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது அரசு பள்ளியில் படித்த பையனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க ஒரு தனியார் பள்ளியில் படித்த பையனும் இன்டர்வியூக்கு வரான் அவன் ஒரு சிபிஎஸ்சி சிஸ்டமில் படிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் எந்த பையன் இன்டர்வியூவில் ஜெயிப்பாங்கிறீங்க எந்த பையனுக்கு வேலை கிடைக்கும் அரசு பள்ளியில் நம்மளோட கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு போன பையன் அந்த தனியார் பள்ளியில் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்த பையனோட சிறப்பாக இன்டர்வியூவில் பதில் சொல்லி அவர் பாஸ் பண்ணி அவருக்கு வேலை கிடச்சிருமா நிச்சயமாக கிடையாது அரசு பள்ளியில் படித்த மாணவன் தோற்று போவான் தனியார் பள்ளியில் வந்த மாணவன் வெற்றி பெற்று அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போகும் இந்த காரணத்துக்காக தான் இந்த லோவர் மிடில் கிளாஸ் கூட கடனை உடனே வாங்கி தன்னோட வாழ்வாதாரமான ஆடு மாடு வீடு நிலம் எல்லாத்தையுமே விற்று அந்த பையனை படிக்க வைக்க பார்க்குறாங்க ஒரு அரசாங்கம் நல்ல கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் அதை செய்ய மாட்டேங்குது ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா சாராயம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரிகள்லாம் இன்றைக்கி கல்வி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கையெழுத்து கூட போட தெரியாதவங்களாம் இன்னைக்கு பள்ளிகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பெரும் கட்சிகள் இரண்டு கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகலேருந்து மட்டும் ஒரு 1500-2000 பள்ளிகள் இருக்கும் அவங்க நேரடியாக கட்சியில் இருக்கிறவங்களோட சொந்தக்காரங்க மாமா மச்சான் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 1500-2000 பள்ளிகள் கல்வி நிறுவனம் வச்சுருக்காங்க அதிமுகலேருந்து அதே மாதிரி ஒரு 1500-2000 கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே இருக்கிறது பெரிய அரசியல் அதிகப்படியமான லாபம் இருக்கக்கூடிய கல்வி தொழிலில் தனியாருக்கு கொடுத்தாச்சு ஸோ இப்போ அரசு பள்ளியில் இருக்கிற கல்வி தனியார் பள்ளிக்கு நிகராக இருந்துச்சுன்னா எங்கே போய் மாணவரை சேர்ப்போம் கண்டிப்பாக அரசு பள்ளியில் தான் சேர்ப்போம் அரசு பள்ளியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஒரு டேபிள் பெஞ்சு சேரு கிளாஸ் ரூமு அவங்களுக்கும் இன்டர்நெட் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருந்ததுன்னா நம்ம எங்கே போய் சேர்ப்போம் நம்ம பசங்களை தனியார் பள்ளியிலையா இல்லை அரசு பள்ளியிலையா ஸோ அதனால் இன்னொன்று இந்த மாதிரி மாணவர்கள் படித்து புத்திசாலித்தனமாக ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு ஓட்டு போடும்போது சிந்திச்சு ஓட்டு போடுவான் அவன் சிந்திக்கக்கூடாது அவன் முட்டாளாகவே இருக்கணும் அவனுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கக்கூடாது அவன் வீணாகவே போய்கிட்டு இருக்கணும் அப்போ தான் 500-1000 அவன் ஓட்டு போடுவான் அவன் சிந்திச்சு அவன் படித்து அவன் முன்னுக்கு வந்துட்டானா 500 பணம் வாங்கி ஓட்டு போடுவானா மாட்டான் அவன் சிந்திப்பான் யார் நல்ல தலைவர்னு சிந்திப்பான் அவனுக்கு வாக்களிப்பான் ஸோ அவங்க வியாபாரம் ஒரு பக்கம் அரசு பள்ளி முன்னுக்கு வந்துருச்சுன்னா அவங்களோட வியாபாரம் அடிபட்டு போகும் இன்னொரு பக்கம் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் படித்து முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களோட அரசியல் வீணாக போகும் ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் ஒரு மாணவர் தமிழ்நாட்டிலேருந்து படித்து முன்னுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட அரசியல் உள்நோக்கமே இப்போ இந்த ரெண்டு கட்சியும் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன திட்டத்தை மாற்றுவாங்க ஒன்றுமே மாற்ற மாட்டாங்க ஸோ இதுக்கு தீர்வு தான் என்ன இதுக்கு தீர்வு முதல்ல வந்து இந்த மாதிரியான கட்சிகள் இரண்டு கட்சியுமே வர்ற எலெக்ஷனில் தோற்று போகணும்
அதுக்கு தான் தலைவா சூப்பர் ஸ்டார் உனக்கு எஞ்சிரும் வா வா வான்னு. ஒரு நேர்மையான தலைவர் வந்தால் தானே இந்த மாற்றத்தெல்லாம் மாற்ற முடியும். ஒரு தமிழகத்தோட எதிர்காலமே இருக்கு, ஒரு மாணவர்களோட வாழ்க்கையை எதிர்காலமே ஒரு ஒன்று நம்பி இருக்கு. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வருவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும், இதுக்கு ஒரு நேர்மையானவர் வரணும். வந்து இந்த சினிமி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு, நூற்றுக்கணக்கான சினிமாவில் சொல்லியாச்சு. என்ன சொல்கிறாங்க, அனைத்து அரசு அதிகாரிகளோட பசங்களும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும், சட்டம் ஒன்று. இது எல்லா படத்துலையும் சொல்லியாச்சு. ஏன் அப்படி ஒரு சட்டம்னா, அப்போ தான் அந்த ஸ்கூலை அவங்க வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்கூலில் சேர் போடுவாங்க, டேபிள் போடுவாங்க, அங்கேயும் ஃபேன் இருக்கும், அங்கேயும் நல்ல டாய்லெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வரணும்னா சும்மா வாய் வழியாக சொல்லிக்கிட்டே இருந்தே போதாது. ஒரு கலெக்டரோட பையன் படிக்கிறான்னா அந்த ஸ்கூலை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் பையன் அங்கே படிக்கிறான்னா எப்படி அந்த ஸ்கூல் மெயின்டைன் ஆகும்? அதனால் அனைத்து அரசு அதிகாரிகளோட பசங்களும் அரசு பள்ளியில் தான் படிக்கணுன்ற சட்டத்தை கொண்டு வரணும். இது வந்து சினிமாவில் சொன்னது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் என்ன வேணால் அரசியல் போராட்டம் பண்ணிக்கோங்க, அதோட மாணவர் எதிர்காலத்தில் விளையாடாதீங்க. சரி, இதுக்கு ஒரு தீர்வு, அரசு பள்ளியாகட்டும் தனியார் பள்ளியாகட்டும் எந்த பள்ளியாக இருந்தாலும் ஒரே கல்வி திட்டம் தான். ஓகேவா? இந்தி வேண்டாமா? வேண்டாம்ப்பா, என்ன வேணுங்கிறியோ அதை படிக்கலாம்ப்பா. ஆனால் நீ நடத்தும் பள்ளியிலும் சரி அரசு பள்ளியிலும் சரி ஒரே கல்வி திட்டம் தான் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறவங்க, ஒரு ரெண்டு பள்ளி, அரசு பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியாகட்டும், அது சிபிஎஸ்இ சிஸ்டமாக இருக்கட்டும் ஐசிஎஸ்இ சிஸ்டமாக இருக்கட்டும், என்ன சிஸ்டம்னா நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஆனால் அதுதான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளியிலும், அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியிலும் சரி ஒரே பாடத்திட்டம் தான் இருக்கணும். ஓகே, இது இந்த மாற்றத்துக்கு, இந்த ரெண்டு மாற்றத்துக்கு எந்த அரசியல் கட்சி ஓகே ஆகுதோ, அதாவது அரசு அதிகாரிகளோட பசங்க அரசு பள்ளியில் தான் படிக்கணும் முதல் மாற்றம். ரெண்டாவது மாற்றம், கல்வி திட்டம் அரசு கல்வியோ இப்போ தனியார் கல்வியோ எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியில் சொல்லிக் கொடுக்குற கல்வி ஒரே கல்வியாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேரும் நுழைவு தேர்வில் ஈக்குவலாக மோத முடியும். தனியார் பள்ளியில் சிறந்த கல்வி திட்டத்தை வச்சுட்டு அரசு பள்ளியில் மொக்கமான மட்டமான கல்வி திட்டத்தை வச்சுட்டு நுழைவு தேர்வை ரெண்டு பேரும் எழுதணும்னா எப்படி நடக்கும்? ஸோ அதனால் எல்லா பள்ளிகளிலும் ஒரே கல்வி திட்டம் தான், மூன்று மொழி கொள்கை வேண்டாமா? எந்த பள்ளிகளிலும் மூன்று மொழி கொள்கைகள் கிடையாது. இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஈவன் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறேன், அவங்க யோசிக்கணும், எதுக்கு நம்ம கல்விக்கு பல லட்சங்களை வருஷத்துக்கு செலவு செய்யணும்? ஆயிரம் ரூபா ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு லட்சக்கணக்கில் கல்விக்காக செலவு பண்ணாதீங்க நண்பர்களே, தயவு செய்து கேட்குறேன், சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த ரெண்டு கட்சியால் கல்வி திட்டத்தை மாற்றவே முடியாது. அதனால் தயவு செய்து சிந்திச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க, நல்லதொரு தலைவரை தேர்ந்தெடுக்கவும். அது எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் அதை விட மிக மகிழ்ச்சி எனக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகே, வாழ்க இந்தியா, வளர்க்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.